கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பெட்ராக் பிரிஷன் தான் ப்ளே பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல மூணாவது வீடியோ கைஸ். பெட்ராக் பிரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வீடியோ மாதிரி பார்ட் த்ரீ கூட நீங்க வச்சுக்கலாம். இதுல நிறைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பெட்ராக்ல வந்து நம்ம வெளியே போவோம். விட்டு வெளியே போக போற கைஸ் வீடியோ கடை சுக்கி பண்ண பாருங்க. சேனலுக்கு ஏதாச்சும் போதும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் கண்டு விடுங்க. வீடியோ போலாம் உள்ள வந்து உடனே ஸ்டார்டிங் இப்படிதாங்க இருந்துச்சு. யார் அது பின்னாடினு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா பேர் போட்டு இருக்கா கிரியேட் பை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க போல. நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏதோ கோல்டு பிளாக் மாதிரி இருந்துச்சு. சரி மைண்ட் பண்ணி மைண்ட் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல. அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புக் இருந்துச்சு. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டுருக்காங்க, ரூல்ஸ் வந்து போட்டுருந்தாங்க. அந்த ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதாவது ஒன்று கொடுத்துருக்காங்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் மாட்டிங்கன்னா சீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறீங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா மல்டி பிளேயர் விளாடிங்க அப்படின்னா ஒரு ஆள் செத்துறாலே எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நாலு பேர் விளாடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஆள் செத்துட்டா மீதி மூணு பேரும் கூட சேர்ந்து செத்து அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து வந்துருவாங்க அப்படின்ற மென்ஷன் பண்ணுறாங்க. மூணாவது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் செத்துற அப்படின்னா ரீசெட் ஆயிடும் கைஸ். திரும்பி வந்தோம்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ராங் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவீங்க. டைப் போட்டு கீழ் வச்சிருக்கீங்க, அதுக்கு அதான் அர்த்தம் நினைக்கிறேன். பக்கம் படிச்சு முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் குள்ள போயிட்டு தப்பிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதில் என்ன கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அண்ட் லெஃப்ட் டு ஸ்டார்ட் த மேப்பா. இது மேலே ஏறினா மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி இது மேலே ஏறிப்போன்னு சொல்லிட்டு நின்ன டக்குனு பார்த்தா டுட்டோரியல் சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு கைஸ். இஃப் யூ மேட் ஏ ராங் மூவ் யூ ஹேவ் டு ரீசெட் அப்படி, அதாவது ஸ்டார்டிங்ல ஒன்றா போட்டிருந்தீங்களா அதே தான் இங்கே கொடுத்தாங்க. தப்பான மூவ் எடுத்துடா இது மாதிரி ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே உள்ள வந்தாச்சு கைஸ். வந்தோடனே வந்து பார்த்தா அண்ணா வழி இங்கே இருக்கே, இது ஈஸியாக இருக்கே அப்படின்னு தான் சொல்லிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஈஸியாக தான் இருக்கும் சார், அதே மாதிரி நம்மளும் ஈஸியாக வந்து போனால் ஜம்ப் போட்டு வந்தோம். லெவல் ஒன்று வந்து பார்த்தா என்ட்ரு ஆகிட்டோம் கைஸ். லெவல் ஒன்று வந்தோடனே இங்கே ஏதோ ஜொலி ஜொலி ஒழிக்குது. அண்ணா லாவாவா, நான் ஏதோ ஒரு நான் வந்து சும்மா பக்கத்தில் போயிட்டு வந்து திடீர்னு பார்த்தா அச்சே பார்த்துக்கிச்சு, ஐயோ தண்ணி இல்லடா தண்ணி இல்லடா, எங்கடா தண்ணி வச்சிருக்கீங்க, இங்கே எங்கேயோ தண்ணி கூட வச்சிருக்க மாட்டாங்க போலி, ஐயா ஐயா என்னங்க இது. அப்புறமேட்டு பார்த்தா தான் தெரியுது லைஃபே போலன்றது. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, அப்புறமேட்டு தான் இன்னொன்று புரியுது என்னங்க இது. இப்போ தானே டக்குனு மேலே ஏறா திடீர்னு பார்த்தா யாரும் முடியல, ஆஹா என்ன ஒன்றும் புரியலையே, நான் இப்போ தான் ஏறின கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் செத்த நேரத்தில் இப்படி பண்ணி விட்டீங்கன்ற மாதிரி இப்போ தான் ஏறி அது மேலே ஏறினா திரும்பி ஜம்ப் பண்ணுறேன் என்னால் ஏற முடியல. நானும் வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சு குதிச்சு பார்க்குறேன், என்னால் ஏறவே முடியல. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏறினா அது என்னாச்சுன்னு தெரியல, அது எப்படின்னு தெரியல. ஏன் திமுங்களா எப்படி லாவால போனேன், அடி வாங்கினேன், குடு குடுன்னு ஓடி போனேன், ஏறலான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணா என்னங்க இது எண்டு போட்டில் ஃப்ரேமிங் இருக்கு, இங்கே என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருச்சிருக்கீங்க. அப்புறம் ஏதோ ஒன்று இருந்துச்சு தட்டினா டக்குன்னு ஸ்ட்ரிங் வந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து நான் வந்து பார்த்துட்டு தான் இங்கே ஏதோ ஒன்று தட்டினா இங்கேயும் ஸ்ட்ரிங் வருது, இங்கேயும் ஸ்ட்ரிங்கு இங்கேயும் ஸ்ட்ரிங்கு, நெதர்ஹெட் பிளாக்லாம் இருக்குது, என்ன தான் போடுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நானும் கேர்ஃபுல்லாக இவங்க வேறு கேர்ஃபுல்லாக வேறு பார்க்க சொல்கிறாங்களா, நானும் அங்கேயும் இங்கேயும் இதே இருக்க சம்மந்தமே எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துன்னே இருந்தேன். என்னடா நீ வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி உள்ள ஒரு இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் பெட்டராக இருந்துச்சு, அங்கே மட்டும் ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடா வித்தியாசமாக விபதி பூசிருக்கா, என்னென்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு நானும் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணுறேன், எதுவும் வர மாட்டேங்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுத்தாங்க ஸ்டக்குனு பார்த்தா ட்ராப் பிடிச்சஸ்ட்டு பிரிஸ்டன், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராபிட் ஃபீட் வந்தால் கிடச்சிது. அப்புறம் இது எடுத்துகிட்டு போயிட்டு பிரிஸ்டன் வந்தாலே நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்தோம்னா பிரிஸ்டன் வச்சு நம்ம இப்போ ஒரு பொருள் இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுங்க இதனால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது இது பக்கம் போகிறது போல நான் போட்டு பாட்டுருக்கு பாருங்க, இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி போடணும், இது வேறு தலைக்கில இந்த பக்கம் போட்டால் அப்படி உழுது, சரின்னு சொல்லிட்டு உடச்சு திரும்பி போடுறேன். இதுக்கு ஆப்போசிட்டாகவே ஊந்துட்டு இருக்கே, சரி இது என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது போல, எப்படி இப்படி போடலாம், சரி இந்த பக்கம் தான் ஊதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து ஒரு செஸ்ட்டை போட்டு போடுன்னு சொல்லிட்டு இந்த செஸ்ட்டு தூக்கி போட்டு இப்போ கொடுப்போன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்பயே இந்த பக்கமே உழுதே, சரி உடச்சிட்டு இப்போ கேர்ஃபுல்லாக போட்டுருவோம் இந்த பக்கம், ஆ படம் அப்படியே வந்துச்சு கைஸ். ஐயா இதெல்லாம் ஓகே, இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லிவர் வேணுமே, வண்டி எடுக்க முடியும், லிவரை வேறு எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கே அடைச்சி விட்டாங்க நம்மளை, இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முனையிலும் போயிட்டு போயிட்டு பார்க்குறேன் ஏதாச்சும் இருக்குமா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த எண்டு போட்டில் ஃப்ரேம் கண்ணாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, நானும் ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி பார்த்துட்டேன். இப்போ இந்த லிவர் இல்லாமல் இதை நம்ம ஆப்ரேட் வர பண்ண முடியாது, சரி என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, வேறு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போய் செஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு செஸ்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஓப்பன் கொடுத்துட்டாங்க. அச்சையா ஓப்பன் கொடுத்துருமே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்து தான் புரியுது, அடனடா நம்ம ஏதோ ஒன்று பண்ண போயிட்டு ஏதோ ஒன்று நடச்சு பார்த்தீங்களா, அதான் இங்கே அல்டிமேட்டு. நான் ஏதோ ஒன்று சும்மா ஓப்பன் பண்ணால் டக்குன்னு பார்த்தா நம்ம லிவருக்கு பதிலாக அந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணதுனால அது அப்படியே ஆக்டிவேட் ஆகி லிவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை உள்ளே வந்துருச்சு. ஆமாம் அந்த நெதர் பிளாக் எங்கே, அது எங்கே போச்சுன்னு தெரியல கைஸ், தெரியல அது ஏதோ சரி ஓப்பனாலாம் சரிதான் சொல்லிட்டு உள்ளே வந்து இங்கே வந்து பார்த்தா இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிங் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒன்று ஸ்டிங் இருந்துச்சு. அப்புறம் இது ரெண்டுத்தையும் உடச்சிக்கிட்டு ட்ரேட் வித் மீன் தலைவன் போட்டுருந்தாங்க கைஸ். என்ன ட்ரேட் வித் மீன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு கொடுத்தேன்.
குடுத்தா பெட்ராக் வேணுமா? அடப்பாவி பெட்ராக் நான் எங்க போறது? ஏன் இல்லையா? இல்லையே. அடே குழ குழமுக்கா ஸ்ட்ரிங்க கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேடா. நீ பெட்ராக் கேக்குறியடா. இப்ப ஏன் இல்லாம நம்ம எப்படி இது மேல ஏறது? அப்புறமேட்டு தான் தோணுச்சு நம்ம கிட்ட மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பொருள் இந்த ரெண்டு பொருளை போட்டு அப்புறம் ஸ்ட்ரிங்க் இருந்துச்சு இல்ல, அதை அப்படியே உள்ள மாத்திட்டு எப்படி நம்ம ஐடியான்ற மாதிரி டக்குனு இதை போட்டு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துட்டேன். மேல வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பார்த்தா உள்ள ஒன்னா ஒரு செஸ்ட் உள்ள வச்சிருந்தாங்க. இந்த உள்ள செஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவு இருந்துச்சு, ஒரு ஆரோ இருந்துச்சு. அந்த பவு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா டேமேஜ். இந்த ஒரு ஆரோ போறதுக்கு மட்டும் தான் பவு இருக்கும் போல, அந்த அளவுக்கு வந்து டேமேஜ்ல இருந்துச்சு. அப்புறம் அங்க இருந்தீங்க வந்து பார்த்தா இங்க டிஎன்டி, அப்புறம் இன்னொரு பள்ளம். என்னடா பள்ளம் பள்ளமா போட்டு வச்சிருக்கீங்க, ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடா. அந்த டிஎன்டி கூட எடுக்க முடியாத அளவுக்கு இல்ல இருக்கு. அப்புறம் அப்படி இப்படின்னு பாக்குறப்ப அப்பதான் ஒண்ணு புரிய வந்துச்சு, பவு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம யோசிச்சாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தா கரெக்டா வந்துருங்க. ஈஸியா அப்படின்னா பவு எது கொடுத்துருக்கான், ஆரோ எது கொடுத்துருக்கான்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். பவு ஆரோ கொடுத்து உள்ள ஒரு டிஎன்டி வச்சிருக்கான் அப்படின்னா அதுவும் நடுவுல கரெக்டா லாவோ கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்றப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சுரா. நீ என்ன பண்ண போறாங்க, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்றதுன்ற மாதிரி நல்லாவே புரிஞ்சுது. நம்ம கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே ஃபயர்ல எப்படி சொல்றது, அந்த ட்ரிபிள் ஆர் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நெருப்புக்கு நடுவில் ஆரோ விடுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து ஆரோ சருன் அப்படியே விட்ட உடனே டக்குனு போயிட்டு அதில் ஏற்றி அதில் அப்படியே கொளுத்தி வெடிகிற மாதிரி விட்டான். கடைசியில் பார்த்தா ஒன்றும் நடக்கவே இல்லை. ஐயோ ஏன் தப்பாக விட்டோமோ, இப்போ என்ன பண்ணுறது? முன்னாடியே சொல்லிட்டாங்க ராங் எடுத்தால் செத்து போயிடறான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா பொசுக்கு அப்படி சொல்லிவிட்டாங்களா, வேறு வழி சாக வேண்டியதுதான், வேறு எதுவும் பண்ணவும் முடியாது. சரின்னு சொல்லிட்டு லாவால் வந்துடலாம்னு சொல்லிட்டு உள்ள போந்தங்க. சுகந்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டு திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று ஓப்பன் ஆச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் என்ன இது, ஏதோ லாவில் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து வந்து அப்புறம் அந்த ஆரோ எடுத்து இப்போயாச்சும் கொஞ்சம் லைட்டாக ஹைட் ஏற்றி விட்டுறான்னு சொல்லிட்டு விட்டான். அப்புறம் வெடிச்சிரு 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 அப்படா வெடிச்சு தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. தண்ணி வருமானு கூட தெரியாது, ஏதோ தண்ணிலாம் வருது எதுக்குன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ கொடுத்து பார்த்தா அப்புறம் பார்த்தா ஒரு கிளாஸ் பேம்போ ஸ்டிக் வந்தோம்னா கிடைச்சது கேஸ். அப்படியே இதை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி உள்ள புஷ்ஷுன்னு போகணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்ட பக்கம் வெளியே வந்தா முட்டு சந்தா இருக்குது. ஐயா இது நாங்கள் முட்டு சந்தா இருக்குது, தப்பான வழிகளில் வந்துட்டோமா? ஐயோ திரும்பி வரப்போ முடியே, இது தப்பான வழிதானா கரெக்டான வழிதானா? சரி ஏதோ வந்துட்டோம், அந்த பக்கத்தில் போய் நின்று பார்த்துருன்னு சொல்லிட்டு கரெக்டான வழியா தப்பான வழியா தெரியாமல் போய் நின்னா கடைசியில் பார்த்தா லெவல் ஃபைவ் கூட்டு விட்டாங்க. ஏதோ ஒன்று பண்ணோம், ஏதோ ஓகே நம்மளுக்கு வந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒருத்தர் நின்றுருந்தான், அடே வில்லேஜர் என்னடா நீ பண்ணிருக்க அப்புறமேட்டு நின்றுட்டு அவன் பக்கத்தில் பார்த்தா ஏதோ ஒன்று சொட்டுச்சு. என்ன மேலே சொட்டுக்கோ லாவா சொட்டுது, மேலே இருந்து லாவா வேற சொட்டுது. ஏதாச்சும் பொண்ணை போய் திறந்துக்கிருந்து விட்டாங்கன்னா அவ்வளோதான் நம்ம பொசிங்க போயிடுவோம். லாவா வேற மேலே இருந்து சொட்டிட்டு இருக்கேன், இது வேற கொஞ்சம் லைட்டாக ரிஸ்காக தான் இருக்குது, பயமாக தானே இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நெட்ரேட் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே வந்து பார்த்தா இவன் நிறைய பொருளுக்கு வந்து பார்த்தா நிறைய கொடுத்தான். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தா ஆரோ மட்டும் தான், இவங்க கொடுத்து ட்ரேட் பண்ணி வாங்குற அளவுக்குன்னு பார்த்தா ஆரோ மட்டும் தான். சரி ஆரோ கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயன் நக்கட் வாங்கிட்டேன், நக்கட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃபிங் டபுள் இருந்துச்சு கைஸ். மேலே ஏறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிங் டபுள் போகலாம் சொல்லிட்டு உடச்சா அதுக்குள்ள ஒன்று இருக்கு. என்ன இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு இதை உடச்சிட்டு அப்படின்னா இதையும் உடச்சி எடுத்துட்டு எல்லாத்தையும் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எது கிடைச்சாலும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். நம்ம இது கூட நம்ம ரெண்டு விளையாடுறோம் இல்லையா, அதிலே நம்ம வந்து நிறைய பார்த்துட்டோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கேர்ஃபுல்லாக வந்து விளையாட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை போட்டு ஜம்ப் பண்ணி பார்க்கறேன் எதுவும் வேலைக்காவல. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க அந்த நகட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அயன் இங்கிட்ட வந்து நான் மாத்தினா மீதி ரெண்டு நகட் இருந்துச்சு. அப்புறம் மாத்திட்டே இருந்தால் திடீர்னு பார்த்தா அண்ணா மண்டமேல ஏதோ ஒன்று இருக்குன்னு பார்க்குறேன். என்ன இது மண்டையில பார்த்தா பேம்பு ஸ்டிக் எடுத்து மண்டையில மாட்டி வச்சுக்கிறேன். இதே போட மாட்டீங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறமேட்டு தான் ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கோம், புக்கை திறந்து பார்த்துருவோம்னு சொல்லிட்டு கிராஃபிங் டேபிள் ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு கிடைக்கிற ஏதாச்சும் பொருள் நான் பார்க்குறப்ப செயின் கிடைச்சிது. ஆஹா செயின் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செயின் எடுத்தால் நம்மளால தப்பிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோட எடுத்துட்டேன். ராங் அளவு திரும்பி ஃபஸ்ட் வந்து பார்த்துலாம் சொல்லிட்டு அப்புறம் செயின் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் போட்டு தப்பிச்சிட்டா அப்படா வந்துட்டேன் வெற்றி. அப்புறமேட்டு இங்கே வந்து பார்க்குறோம், என்னடா இவ்வளோ பெரிய பள்ளத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க, ஆஹா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கணுமா என்ன பண்ணுறது? குதிச்சிடறா கைப்புள்ள, குதிச்சிடறா கைப்புள்ள, செத்துறாதரா முகேஷ். அவடா அப்படி தப்பிச்சு கைஸ் எப்படி வந்து தப்பிச்சு லெவல் சிக்ஸ் வந்து போதும் இங்கே வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து ஏதாச்சும் இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே எதுவும் மூலம் இருக்க மாதிரி தெரியல. அப்புறம் அந்த பக்கம் வழி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா தண்ணி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவிங் ஸ்டாண்ட் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே நல்லாவே தெரிஞ்சுது, நம்ம கிட்ட பாட்டில் இருக்கு போர்ஷன் சைஸ் சொல்றாங்கன்றது நல்லா புரியுது. ஆனால் பிளேஸ் பவுடர் இல்லை, என்ன இது பிளேஸ் பவுடர் இல்லையா, அப்போ இது இருந்தால் தானே ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு தண்ணியை பிடிச்சேன். பிடிச்சதுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு சரி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா பிளேஸ் பவுடர் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நான் கட் கூட பண்ணிருக்க மாட்டேன். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி காமிச்சிருப்பேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லெத்தாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானும் கட் பண்ணாம தான் திரும்பி திரும்பி பார்த்தேன். ஆனால் பிளேஸ் ஆட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த தண்ணியை பிடிச்சேன் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி வந்தால் என்ன கிடைச்சா சேருதா நம்ம இது முடிச்சா சேருதான்ட்டு சரி தூக்கி வச்சிருவோம்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வந்து போகிறேன். நம்ம கிட்ட இதுவும் முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா, இதில் எது எது கேட்டதோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோன்ட்டு. இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் ஆச்சு. அப்போ தான் இந்த நெதர் வாட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டு வந்திருந்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, போஷனும் பண்ணிருக்க முடியாது. அங்கே அப்படி சும்மா எடுத்து வச்சது இப்போ யூஸ் ஆகுது. அப்படியே அதை எடுத்து போஷன் செய்யறதுக்காக வச்சோம். இந்த ரேபிட் ஃபீட் இருக்கு இல்லையா, இதுவும் நம்மளுக்கு யூஸ் கேசி. ஏன்னா இது வச்சு தான் ஐடியாவே வந்துச்சு. இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப யோசிச்சாலே நம்மளுக்கு நல்லா தெரியுது.
ஜம்ப் பூஸ்ட் இப்போ அதாவது போஷன் செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு போடன்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு அதே மாதிரி நம்மளுக்கு வச்சுட்டு ஜம்ப் பூஸ்டும் கிடைச்சிக்கிச்சு. 3 நிமிஷத்துக்கு கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த போஷனை குடிச்சிட்டு ஜம்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ற ஜம்ப் பண்றேன். டே 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 என்னங்க உள்ள போக மாட்டேன் ஐயா இங்க பாரு ஜம்ப் பண்ற ஜம்ப் பண்ற உள்ளே போக மாட்டேங்குது. அடையே உள்ள போயிடுறா. நானும் வந்து பார்த்தா ஜம் கலக்கா ஜம் கலக்கான்னு ஜம்ப் பண்ணி ஜம்படி பார்த்தேன் உள்ளே போக மாட்டேன்ட்டான். அடே ஜம்ப் பூஸ்ட் படி வாங்கிறாரு அடே உள்ள போயிடுறா நான் வீடியோ முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னென்னதையோ பண்ணி பார்த்துட்டேன் உள்ளே போக மாட்டேன்டா அடே உள்ள போயிடுறா அவடா மேல வந்துட்டேங்க நான் மேல வந்துட்டேன்டா. எப்படியோ நம்ம லெவல் 7 வந்து போதுனா உள்ள என்டர் ஆயிட்டோம். என்டர் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தா ஃபர்ஸ்ட் 1 இருந்துச்சு அதை உடச்சுனா ஸ்டிங் கிடைச்சிது. அப்புறம் நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்கேன் சுத்தி பார்த்துருந்தேன். அப்புறம் பாக்குறப்ப மேல ஏதோ இருந்துச்சுன்னு பார்த்தா சரி எட்டி பார்த்தா உள்ள கிராஃபிங் டேபிள் இங்க எதுக்கு கிராஃபிங் டேபிள் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு புக் ஓப்பன் பண்ணி இங்க இருக்கிற நம்ம கிட்ட இருக்க ஏதாச்சும் பொருள் வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துருக்கப்ப ஸ்கிராப் ஃபோல்டிங் சொல்லிட்டு வந்தா ஒன்று இருந்துச்சு கேஸ். இதை எடுத்துதான் எது எது கொடுத்துருக்கான்னு தெரியல. சரி நீ எடுத்தேன் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு இது எதுக்கு கொடுத்துருக்கீங்கன்றது. அப்புறம் எட்டி பார்க்குறேன் ஆஹா இதுதான் நம்மளுக்கு வச்சிருக்கிற பெரிய அப்பா இங்க இருந்து நம்ம கீழே போனோம் கீழே போகலாம்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு குதிச்சேன். குதிச்சதுக்கு அப்புறம் வெற்றி அப்படின்னு நினைச்சா கடைசியில பார்த்தா ஆரம்பிச்ச இடத்துல வந்து நின்று இருக்க செத்து போயிட்டு நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணணுமா ஐயோ சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டங்க. சரி வந்ததுக்கு அப்புறம் இப்பயாச்சும் எப்படியாச்சும் குதிச்சிடும் சொல்லிட்டு குதிச்சிடறா இப்ப எப்படி ஜெயிச்சிடும் சொல்லிட்டு போட்டா ஐயோ என்னங்க கிளிச்சல் ஆகுது இதான் லாஸ்ட் சான்ஸ் இதுக்கு மேலே செத்து போயிட்டா. ஏன்னா முதல்ல இருந்து மறுபடியும் வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். இவங்க வேற எதுனா ஸ்டார்டிங்ல வச்சிருந்தா கூட பரவாயில்ல எண்டிங்ல தூக்கி வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க. தண்ணி ஊத்தினா கூட அசால்ட்டா ஊத்திட்டு போயிடலாம். இது போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தண்ணி ஊத்தது கூட அசால்ட்டா பண்ணலாம். இது எப்படி போறது ஒண்ணு தெரிய மாட்டேன் இருட்டுல வேற எதுனா போயிட்டு இருக்குமா. சரி இதான் லாஸ்ட் சான்ஸ் சொல்லிட்டு இதோட செத்து போயிட்டா ஃபுல்லாவே முடிஞ்சிடும்ன்ற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம உசுரி வீங்கலுக்கு ஒரே இதுவா போயிடுச்சு. நம்ம உசுரி வீங்கலுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க கீழே போய் முடிச்சாலே மேட்ச் ஃபுல்லா கம்ப்ளீட் கைஸ். அவ்வளவுதான் இதோட எண்டிங். இது விளாட்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அதில் போய் டிஸ்கார்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கொடுக்குறேன் மைண்ட் கிராஃப்ட் இருக்கும் அதில் போய் பார்த்துங்க. லாஸ்ட் தடவை என்ன பண்ணுறது இப்படி போட்டு நம்மளை படுத்துருச்சு நம்மளால் இதை முடிக்கவே முடியல. நீங்கள் போயிட்டு இதை முடிச்சுக்காமீங்க முடிச்சுட்டு முடிச்சிங்களா இல்லை கமெண்ட் சொல்லுங்க. என்னடி கேர்மது இப்படி போட்டு படுத்துது.